வணக்கம். டிஎன்இபியில் ஒப்பந்த தொழிலாளருக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு டீட்டெயிலே வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் டிஎன்இபி செய்திகளில். நான் உங்கள் கார்த்திக், ஜீரோ தியோ சேனலிலிருந்து. செப்டம்பர் 6 மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதாவது நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சென்னை தெற்கு கிளை, அவங்க வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நடக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம், காஞ்சிபுரம், நேரம் 4 மணிக்கு அங்கேயும் நடத்துகிறாங்க. அதே மாதிரி சிஐடியூ சார்பாக சென்னை தெற்கு 1-2 மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கே நகர் சென்னை, அப்போ ரெண்டு இடத்துல வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கான ஒரு தீர்ப்பு வந்து இன்னும் வரல, அதுக்கான தீர்வு வந்து கிடைக்காததுனால அவங்களும் வந்து போராட்டங்கள் வந்து தொழிற்சங்கங்கள் வாயிலாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த இவங்க நடத்துகிற இந்த போராட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினக்கூலி, இவங்க தினக்கூலியாக வந்து 380 ரூபா வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த 380 ரூபா இல்லாமல் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதால எங்களுக்கு வந்து இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்க்கே சரியாக போயிடுது, சாப்பாட்டுக்கு சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கோரிக்கை மூலம் அழைச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான தீர்வு இன்னும் வரல அப்படிங்கிறதுனால தொழிற்சங்கங்கள் வாயிலாக அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. இது ஒரு அமைதியான போராட்டம் தான், இதில் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. சிஐடியு அவங்க வந்து இதில் அவங்க தான் இந்த போராட்டத்தையும் நடத்துகிறாங்க. இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் எதுக்காக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சட்டமன்றம் வந்து கூடதாக இருக்குது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் மின்வாரியத்தில் வந்து ஒரு மசோதா, மின்வாரிய மசோதா வந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும், இந்த அறிவிப்பை வந்து வழங்கணும் அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்றத முன்வைக்கிறதுக்காக தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து நடத்துகிறாங்க. மித்தபடி இது வந்து ஒரு அரசை எதிர்த்து பண்ணுற ஒரு போராட்டம் இல்லை, அதனால் புரிஞ்சுக்கோங்க. அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுற போராட்டம் இல்லை, இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான். வருகிற செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி சட்டமன்றத்தை வந்து மின்வாரிய மசோதா வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்கூலியாக 380 ரூபா வழங்கணும், அரசாணை வழங்கணும் அப்படின்றது தான் அதை வந்து முன்வைக்கும் விதமாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க. இது வந்து ரெண்டு இடத்துல நடத்துகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம், காஞ்சிபுரம், நேரம் 4 மணி, செப்டம்பர் 6ஆம் தேதி. அதே மாதிரி சென்னையில் வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா, சென்னை தெற்கு 1-2 மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கே நகர் சென்னை 78. ஸோ இங்கே வந்து நடத்துகிறாங்க. இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கான மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகளை வந்து சொல்ல இருக்கிறாங்க. சட்டசபையில் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுபோல் மேலும் பல டிஎன்இபி சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.